15 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். மட்டக்களப்பு மாநகர சபையின் நிர்வாக எல்லைக்குட்பட்ட பாடசாலைகளில் உடற்பயிற்சி உபகரணங்களுடன் கூடிய பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சிறுவர் நேய மாநகர செயல் திட்டத்தினூடாக யுனிசெஃப் மற்றும் செரி நிறுவனங்களின் நிதி பங்களிப்புடன் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதன்படி சிவானந்தா தேசிய பாடசாலை மற்றும் கல்லணி முகத்துவாரம் விபுலானந்த வித்தியாலயம் போன்ற பாடசாலைகளில் அமைக்கப்பட உள்ள உடற்பயிற்சி நிலையங்களுக்கான உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன. புனித மிக்கேல்ஸ் கல்லூரி, வின்சென்ட் பெண்கள் உயர்தர தேசிய பாடசாலை, புனித சிசிலியா மகளிர் கல்லூரி, இந்து கல்லூரி ஆகியவற்றில் இந்த பயிற்சி நிலையங்கள் விரைவில் உத்தியோகபூர்வமாக மாணவர்களிடம் கையளிக்கப்பட உள்ளன. சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் வருடம் முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள சிறுவர் வலுவூட்டல் நிகழ்ச்சியின் இரண்டாம் வாரம் தெஹிவலை ஜெயதிலக்க கிராமத்தில் உள்ள மீனவர் சனசமூக மண்டபத்தில் இடம்பெற்றது. ஒரு வருடத்திற்கு வாராந்தம் 2 நாட்கள் நடைபெறும் இந்த வேலை திட்டம் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் அனுசரணை மற்றும் பங்களிப்பின் கீழ் இடம்பெறுகிறது. இந்த திட்டத்தில் பங்கேற்கும் சிறுவர்களுக்கான மதிய உணவு லீட்ஸ் நிறுவனத்தின் அனுசரணையில் வழங்கப்படுகிறது. முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச சபையினால் கோழி வளர்ப்பு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி அனுசரணை UNDP நிறுவனத்தினால் வழங்கப்படுகிறது. கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட 40 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு கோழி வளர்ப்பு திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு கரைத்துறைப்பற்று பிரதேச சபையில் நடைபெற்றது. கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் KVGத தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. கடுவெல பிரதேச செயலக பிரிவிலுள்ள மாலபே கிளினிக் செல்லும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய முறை பற்றி விழிப்புணர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்வு வள மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை கடுவெல வனிதா அபிவிருத்தி கழக உதவியாளர் ஏற்பாடு செய்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2022-2023 காலப்பகுதிக்கான பெரும்போக நெற்செய்கை 76,395 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் செய்கை பண்ண மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரன் தலைமையில் இடம்பெற்ற குழு கூட்டத்தில் பயிர் செய்கைக்கான ரசாயன பசலை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பெற்றுக் கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. விவசாயத்திற்கு தேவையான உள்ளீடுகள் மற்றும் விலங்குகளிலிருந்து பாதுகாப்பினை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. ஒழுக்கத்தையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவதில் பாடசாலை சமூகத்தை இலக்கு வைப்பதே சிறந்ததென கண்டி மாவட்ட செயலாளர் சந்தன தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். சமூகத்தினரிடையே நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கில் யுவதிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்குவது தொடர்பாக இடம்பெற்ற நிகழ்விலேயே மாவட்ட செயலாளர் இதனை தெரிவித்தார். நிகழ்வு சுற்றாடல் பாதுகாப்பு மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சி அமைப்பின் தலைமையில் கண்டியில் இடம்பெற்றது. உலக வங்கியின் நிதியுதவியுடன் ரத்தினபுரி வெளியே போல உள்ளூராட்சி சபையினால் ஓப்பநாயக பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு தற்போது மிகவும் வெற்றிகரமாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளொன்றுக்கு சுமார் 6 மலக்குழிகளை மீள் சுழற்சி செய்வதற்கான வசதிகள் இங்கு காணப்படுகின்றன. மீள் சுழற்சி செயல்முறை பயோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் முறையின் மூலம் முன்னெடுக்கப்படுகிறது. புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் நிதியுதவியுடன் நடைபெற்ற பாரம்பரிய கலை கைவினைப் பொருட்கள் மற்றும் உள்நாட்டு தொழில்களுக்கான 10 நாள் பயிற்சி நிறைவு விழா ஸ்பிரிங் வேலி பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. இத்திட்டத்தின் கீழ் பிரதேசத்தில் உள்ள 20 தொழிலற்ற இளைஞர்களுக்கு 10 நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டதுடன் பாடநெறியை வெற்றிகரமாக நிறைவு செய்தவர்களுக்கு ஹாலியல பிரதேச செயலாளர் சுபாஷ் நாணய சான்றிதழ்களை வழங்கினார். LODC ரயில் சேவை விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 8ஆம் தேதி வியாழக்கிழமை தொடக்கம் இந்த ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரை வியாழக்கிழமையும், பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை வெள்ளிக்கிழமையும் ரயில் சேவை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
தொண்டமானாறு ஆற்றில் நீராடுபவர்கள் அவதானமாக செயல்படுமாறு தொண்டமானாறு செல்வ சந்நிதி ஆலய நிர்வாகம் பக்தர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தொண்டமானாறு செல்வ சந்நிதி ஆலய வருடாந்த மகோத்சவத்திற்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் செல்வ சந்நிதி ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள ஆற்றில் முதலைகள் இருப்பது தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளது. இதனால் அங்கு நீராடுபவர்கள் எச்சரிக்கையாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டின் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 60% அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக சமூக வைத்திய நிபுணர் இந்திக வீரசிங்க தெரிவித்துள்ளார். இவர்களில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.